ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முட்டை தேங்காய் பால் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் காய்கறிகள் இல்லாத போது கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். கெஸ்ட்டு வந்தாலும் பண்ணலாம், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, முட்டை தேங்காய் பால் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 முட்டையை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நான் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா 1 கப் அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் தாராளமாக சேர்த்துக்கலாம். பூண்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டையை நான் வேக வச்சு வச்சிட்டேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி வந்துட்டு கார்னிஷிங்க்கு, 1 5 பச்சை மிளகாய். இப்போ இந்த தேங்காய் இருக்கு இல்லைங்களா, இதை நான் ஃபுல்லாக கோகோனட் மில்காக எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இதில் நம்ம தக்காளி மசாலா எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, ரொம்ப ப்ளைனாக தான் செய்ய போகிறோம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, உடம்பு சூட்டையும் தணிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே தேங்காய் பால்லையே தான் செய்ய போகிறோம். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம். எண்ணெயில் நான் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கிறேன். 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இந்த குழம்புல பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயுமே அதிகமாக சேர்க்கலை, ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துனிங்கன்னா கூட போதும். சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. சாம்பார், புளிக்குழம்பு, காரக்குழம்பு, இந்த மாதிரி குழம்பு வகைகளுக்கு ஆல்டர்னேட்டாக எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு குழம்பு செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வெங்காயம் பூண்டு கூட சேர்த்து கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு மூடி போட்டுடலாம். 5-10 நிமிஷம் போல் உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். இந்த மாதிரி க்ரீமியாக நம்ம கிரேவி செய்யும்போது குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, இப்போ உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம இதுக்கு தேங்காய் பால் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ க்ரீமி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் போட்டுக்கோங்க. நான் 1/2 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். 3 ஏலக்காய் போட்டு தேங்காய் பாலை எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய பால், செகண்டு எடுக்கக்கூடிய தேங்காய் பால் ரெண்டையுமே நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். திக்னஸ்க்காக 1-2 ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவு சேர்த்துக்கலாம், இல்லையா பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகு, இது பார்த்தீங்கன்னா பட்டைப்பொடி, பட்டைப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் கூட இந்த மாதிரி ஏலக்காவும் பட்டை லவங்கம் இதையெல்லாம் சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்மளோட கிரேவி பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மில்கை நம்ம உருளைக்கிழங்கு கூட சேர்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1/4 மணி நேரம் வதக்கும் நல்லா குழம்ப கொதிக்க விடலாம். அப்போ தான் அந்த தேங்காய் பால் வந்துட்டு நல்லா உங்களுக்கு சுண்டி வந்து திக்னஸ் ஆகும். இது குழம்பு நல்லா கொதிக்க கொதிக்க உங்களுக்கு தேங்காய் பால் நல்லா சுண்டி குழம்பு நல்லா திக்காயிடும். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா எனக்கு திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்சு வச்சுருக்க முட்டையுமே கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளையும் தூவிட்டு மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். அவ்வளோதான். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.